இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது தானியங்களில் ஒன்றான கொள்ளு பற்றித்தான். கொள்ளு பயிர் வகைகளைச் சார்ந்தது. கொள்ளு தட்டையானது, சிறியது, நீள்வட்ட தோற்றத்திற்கு ஒத்தாக இருக்கும். சிவப்பு பழுப்பு வண்ணங்களில் இருக்கும். இதன் பூர்வீகம் தென்கிழக்கு ஆசியா, ஆப்பிரிக்கா என்றும் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்தியா கொள்ளு வர்த்தகத்தில் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா, இலங்கை, மலேசியா ஆகிய நாடுகளில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தில்தான் அதிகம் உணவில் பயன்படுத்தப்படுகிறது. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாடுகளில் இதனை ஹார்ஸ் கிராம் என்றழைக்கப்படுகிறது. ஏனென்றால் குதிரைகள் மற்றும் கால்நடைகளின் தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருவதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. கொள்ளு ஏழைகளின் உணவாக கருதப்பட்டது. கிராமங்களில் சமையலுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது உடல் பருமன் குறைய ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமின்றி பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் பயிறு கொள்ளு பற்றிய பழமொழியும் உண்டு. இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு. அதாவது உடல் பருமன் ஆக நினைப்பவர்கள் எள்ளை எடுத்துக்கொள்ள வேண்டும், உடல் பருமன் குறைய அதாவது கொழுப்பு குறைய கொள்ளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாகும். கொள்ளில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைந்துள்ளன. விட்டமின்கள், புரதம், கார்போஹைட்ரேட், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, மெக்னீசியம் ஆகிய சத்துக்களும், ஆக்சிஜனேற்றிகள், பாலிபினால்கள் மற்றும் பிளவனாய்டுகள் உள்ளன. கொள்ளின் நன்மைகள் பற்றி பார்ப்போம். கொள்ளு உயர் இரத்த சர்க்கரையின் அளவை குறைக்கிறது மற்றும் இன்சுலின் எதிர்ப்பை குறைக்கிறது. இதனால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதற்கு கொள்ளை வெறும் வயிற்றில் மற்றும் சாலட்டுகளில் எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளில் உள்ள லிப்பாய்டுகள் மற்றும் நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய இரத்த குழாய்களில் படிந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கி அடைப்பை நீக்குகிறது. இதற்கு கொள்ளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்ளில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குகிறது. இதற்கு தினமும் காலையில் முளைகெட்டிய கொள்ளினை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் குணமாகும். கொள்ளில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு, ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டுள்ளதால் தோலை பராமரிக்கிறது. அடிக்கடி வரும் தோல் நோய் தொற்று கூட குணப்படுத்துகிறது. தோல் நோய்களுக்கு கொள்ளை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் அரைத்து பாதித்த இடத்தில் மேற்பூச்சாக பூசி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி வர தோல் பளபளக்கும். இறந்த செல்கள் நீங்கும். கொள்ளை சிறிது மசாலா பொருட்களுடன் வேக வைத்து அரிசி அல்லது ரொட்டியுடன் சாப்பிட்டு வர கொள்ளில் உள்ள பிளவனாய்டுகள் மற்றும் பாலிபினால்கள் என்ற தாவர அடிப்படையிலான ஊட்டச்சத்துக்கள் உடலின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. ஹெப்படோப்ரோட்ராக்டிவ் பண்புகள் கல்லீரை பாதுகாக்கிறது. பித்தப்பையின் செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. உடலின் இரத்தத்தை சுத்திகரிக்கிறது மற்றும் தேவையற்ற இரசாயனங்களிலிருந்து பாதுகாக்கிறது. கொள்ளை சூப்பாக எடுத்துக்கொள்ள சிறுநீர் ஓட்டத்தை அதிகரிக்கும். டயூரிட்டிக் பொருள் உள்ளதால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதை தடுக்கும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டாலும் இதனை குடிக்கலாம். தீர்வு கிடைக்கவில்லை என்றால் மருத்துவரை பார்க்கலாம். கொள்ளில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு மற்றும் அமினோ அமிலங்கள் ஆண் இனப்பெருக்க உறுப்புகளுக்கு இரத்த விநியோகத்தை அதிகரிக்க உதவுவதால் விந்தணு உற்பத்தி மேம்படும். இதனால் மலடுத்தன்மை மறையும். இதற்கு கொள்ளை வாரத்தில் 2 நாட்கள் பயன்படுத்தி வர வேண்டும். சிறுநீரில் எரிச்சல், துர்நாற்றம், சிறுநீர் வெளியேறுவதில் சிரமம், கருப்பை வாய் மற்றும் பிறப்புறுப்பில் வீக்கம்,
தொற்று மற்றும் வலி பாலியல் தூண்டுதலுக்கு உதவும். கொள்ளை இரவு முழுவதும் ஊறவைத்து காலையில் கொதிக்க வைத்து ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்க குணமாகும். மாதவிடாய் சுழற்சியின் போது ஏற்படும் அதிக இரத்தப்போக்கினை கொள்ளில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து தடுக்கிறது மற்றும் லுக்கேரியாவை குறைக்கவும் உதவுகிறது. இதற்கு இரவில் ஊறவைத்த கொள்ளை மறுநாள் கொதிக்க வைத்து தினமும் 3 முறை குடித்து வர குணமாகிறது. கொள்ளில் உள்ள புரதம் மற்றும் நார்ச்சத்து எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் என்ற நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யலாம். கொள்ளில் உள்ள புரதம் பசி ஹார்மோன் அளவை குறைக்க உதவுகிறது. இதனால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படும் சளியை கொள்ளு சூப் எடுத்துக்கொள்வதால் குணமாகும். கொள்ளை ரசமாக பயன்படுத்துவதால் சளி, வயிறு மந்தம், ஜீரணக்குறைபாடு நீங்கும். கொள்ளு ரசம் உடலை வலுவாக்கும். கால் மூட்டு வலி, இடுப்பு வலியை போக்கும். நரம்பு தளர்ச்சியை போக்கும். கொள்ளு உடல் உஷ்ணத்தை உண்டாக்கும். அதனால் குளிர்காலங்களிலும் சளி மற்றும் இருமல் உள்ள சமயங்களிலும் சூடான கொள்ளு ரசம் நிவாரணத்தை தரும். மழைக்காலங்களில் ஏற்படும் கண்ணோய்கள் தீர குணம். இரவில் ஊறவைத்த கொள்ளின் தண்ணீரை காலையில் கண்களை கழுவி வர குணமாகும். உடலை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கொள்ளி நிறைந்துள்ளதால் கொள்ளை அரிசியுடன் சேர்த்து கஞ்சி காய்ச்சி குடித்து வர பசியின்மை நீங்கும். உடலும் வலுவாக இருக்கும். கொள்ளில் உள்ள லிப்பிடுகள் புண் எதிர்ப்பு செயல்பாட்டை கொண்டுள்ளதால் புண்கள் விரைவில் குணமாகிறது. கொள்ளு மிளகு இரண்டையும் கலந்து சூப் வைத்து குடிக்க சளி, இருமல், ஆஸ்துமா, சுவாச பிரச்சனை குறைகிறது. கொள்ளில் உள்ள இரும்பு சத்து கால்சியம் புரதம் எலும்புகளுக்கு நல்லது. 1 ஸ்பூன் கொள்ளு தண்ணீரில் போட்டு காய்ச்சி தேவையான அளவு இந்துப்பு கலந்து குடிக்க பிரசவத்திற்கு பின் கர்ப்பப்பையில் உள்ள அழுக்கினை வெளியேற்றும். இதனுடன் சுக்கு பெருங்காயம் சேர்த்து எடுத்துக்கொள்ள வயிற்று வலி குறையும். கொள்ளில் உள்ள புரதச்சத்து தசைகளை இயக்கவும் பழுதான திசுக்களை ஆரோக்கியமாக வைக்கவும் உதவுகிறது. கொள்ளு டிஎன்ஏ உற்பத்திக்கு உதவுகிறது. கொள்ளில் உள்ள பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்களின் வலிமைக்கு சிறந்தது. மொத்தத்தில் கொள்ளு உடல் ஆரோக்கியத்திற்கும் இளமைக்கும் செரிமானத்திற்கும் எலும்புகளுக்கும் தசை வலிமைக்கும் ஆண்மைத்தன்மைக்கும் வெள்ளைப்படுதலுக்கும் கருப்பை கழிவை வெளியேற்றவும் சிறுநீர் பெருக்கியாகவும் உடல் இழைப்பதற்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் சர்க்கரை நோயிற்கும் மலச்சிக்கல் மூலம் சுவாச பிரச்சனைகளுக்கும் பசியை தூண்டவும் லுக்கேரியா நோயை மற்றும் தோல் நோய் ஆகியவற்றிற்கு சிறந்தது. கொள்ளின் தீமைகள். அதிக அமிலத்தன்மை உள்ளவர்கள் கொள்ளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கொள்ளில் உள்ள கார்போஹைட்ரேட் அதிக அளவில் உள்ளதால் வீக்கம் ஏற்படலாம். கீழ்வாதம் பாதிக்கப்பட்டவர்கள் தவிர்க்க வேண்டும். கொள்ளில் பயோட்டிக் அமிலம் உள்ளது. இந்த அமிலம் ஊட்டச்சத்து எதிர்ப்பு குணம் கொண்டது. அதாவது உடலால் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சுவதை பாதிக்கும் தன்மையுடையது. எனவே கொள்ளை தண்ணீரில் ஊற வைத்து அல்லது முளைகட்டிய பின் பயன்படுத்த வேண்டும். இதனால் பயோட்டிக் அமிலத்தை குறைக்கலாம். கொள்ளை எப்படி உணவாக எடுத்துக்கொள்ளலாம்? கொள்ளை துவையல், சூப், குழம்பு, முளைகட்டிய குழம்பு, கொள்ளு சுண்டல், கொள்ளு பொடி, கொள்ளு ரசம், கொள்ளு தோசை, கொள்ளு இட்லி, கொள்ளு அடை என பல்வேறு வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம். கொள்ளு கடினமான வேலைகளையும் பல மைல் தூரம் ஓடும் சக்தியையும் கொண்ட குதிரைக்கு அதிக அளவில் கொடுக்கப்படுகிறது. இதுவரை கொள்ளின் நன்மை தீமைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். கொள்ளை வாரம் 1 முறையாவது பயன்படுத்தி உடல் நலத்துடன் வாழ்வோம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டவையே. தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காது, நேர்மறையாக சிந்திப்போம். என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ். நன்றி, வணக்கம்.